அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைச்சில் உங்ககிட்ட பேசி. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி காலையிலிருந்து பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயும் அதிகமாக காட்டப்படுற விஷயம், ஆணவ படுகொலையில் கணவரை இழந்த கௌசல்யாவுக்கு மறுமணம். இப்போ நான் கௌசல்யா கிட்ட தான் பேச போகிறேன், ஏன்னா கௌசல்யாவை நேரில் பார்த்து பேச முடியாது. ஆனால் நான் இங்கே பேசுகிற விஷயம் கண்டிப்பாக கௌசல்யா கிட்டே போகும். கௌசல்யாவை ஒரு நாள் நான் நேரில் பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். கௌசல்யா, நான் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2005 மாற வேண்டிய மனசை 2008 மாற்றினதால் சங்கர் என்ற ஒரு இளம் வாலிபர் அநியாயமாக சாகடிக்கப்பட்டிருக்காரு. உன்னோட குடும்பத்தில் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பு படிக்க வச்ச உன்னோட அப்பா தூக்கு தண்டனை கைதியாக ஜெயிலில் இருக்கிறாரு. இன்னும் 4 பேர் ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலில் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் சிறை தண்டனை கைதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த உனது தாய், 20 வரைக்கும் வளர்த்த உனது தாய், கற்பனையும் கனவும் கலந்து தன் பெண்ணை வளர்த்த தாய் இன்றைக்கி அனாதியாக வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நீ புரட்சி செஞ்சுட்டு புரட்சி செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா புரட்சி செஞ்ச? லவ் மேரேஜ் பண்ணி அந்த பையனை சாகடிச்சு அதுக்கப்புறம் போய் ஒரு சொல்ல விரும்பலை, ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பேர் புரட்சியாம்மா. சரி, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, நான் யார் தெரியுமா? நானும் கலப்பு திருமணம் செய்தவள் தான். சரியா? நான் காதல் திருமணத்துக்கு தடை சொல்லலை, கலப்பு திருமணத்துக்கும் தடை சொல்லலை. ஆனால் வாழ்க்கை என்ற பயணத்தில் இணையும் போது இளமை பருவத்தில் சில காலம் மட்டும்தான் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் நெடுதூர பயணம் ஒன்று இருக்குது தெரியுமா, அதாவது வாழ்க்கை பயணம். நமது காலம் முழுவதும் நாம் நடந்து போகிற வாழ்க்கை பயணத்தில் குழந்தை குட்டி குடும்பம் என்று வரும்போது தான் கலப்பு திருமணத்தினோட அந்த அஸ்திவாரமே ஆடப்போகுதுங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. அறியாத வயதில் திருமணம் என்ற பந்தத்தில் நான் இணைந்தேன், அறிந்த வயதில் வாளாவெட்டியானேன், அன்பை தேடும் வயதில் இன்று விதவையாக உன் முன் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். கௌசல்யா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கை வந்து இளமை பருவத்தில் அந்த வேகத்தில் நமக்கு தெரியாது இது நல்லதா கெட்டதா. ஏதோ ஒரு துணை கிடைச்சிருச்சா அது கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் காலம் முழுவதும் நமது அந்த ஓட்டம் ஒன்று இருக்குதுல, வாழ்க்கை ஓட்டம், அந்த ஓட்டத்தில் தான் சொந்த பந்தத்தோட அருமை, புருஷனோட அருமை, குழந்தைகளோட வெளிப்பாடுகள், பிள்ளைகளோட அந்த வேதனைகள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி நீ கலப்பு திருமணம் செஞ்சதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீ இப்போ செஞ்சப்பார், 2 கழிச்சு திருமணங்கிற இந்த பந்தத்தில் இணைஞ்சப்பாரு, இதை 2005 ஒரு 2 நீ சிந்திச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்காது. சரியா? ஒரு பையன் அநியாயமாக சாகடிக்கப்பட்டிருக்க மாட்டான், உன் குடும்பம் நடுத்தருவில் நிற்காது, உன்னை பெத்த அப்பானுக்கு தூக்கு தண்டை தூக்கில் தொங்க போகிறாரு. இதே மாதிரி தான் அன்னைக்கு இளவரசன், இளவரசனோட குடும்பத்திலும் இதே தான் நடந்தது. அந்த பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்காள், அந்த பையன் தான் அநியாயமாக போய் சேர்ந்தான். தற்போது இருக்கிற இளைய சமுதாயம், அதாவது இளைஞர்களுக்கும் இளம் வயது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பெற்றவர்கள் சம்மதத்தோடு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எனக்கும் 2 இருக்கிறார்கள், என் மகன்களும் யாரையாவது விரும்பினால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் பெண் வீட்டில் சம்மதம் கொடுத்தால் மட்டுமே. ஆண் பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பல வேறு ஜாதி பெண்ணை நீங்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டால் அதிகமாக பாதிக்கப்படுவது ஆண் பிள்ளைகள் வீடு மட்டும்தான். இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சியாவது, ஒரு வீட்லையாவது கலப்பு திருமணம் செய்த பெண் பிள்ளை எங்கேயாவது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது, ஆண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே கலப்பு திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன், ஆனால் பெற்றவர்கள் சம்மதத்துடன் அந்த திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக வளரலாம், ஆனால் பின்னாடி வாழ்க்கைன்னு ஒரு பயணம் வருது பாரு, அன்னைக்கு தான் நீங்கள் நடுவழியில் நிற்க போகிறீங்க. அதாவது மலையை ஏற முடியாது, பள்ளத்திலே விழ முடியாது, நடுவுலையும் நிற்க முடியாது, அதுதான் வாழ்க்கை. தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கங்க, காதல் திருமணம் பண்ணுங்க, ஆனால் இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமானு சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே வேணால் போய் சர்வே எடுங்க, எங்கே வேணால் போய் கணக்கெடுங்க,
காதல் திருமணம் செய்த யாராவது இதுவரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்? சரித்திரமே கிடையாது, சத்தியமாக கிடையவே கிடையாது. உண்மையை நான் ஏன்னா நான் உதாரணம் அதுக்கு, நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ தான் சொன்னேன். அறியாத வயதில் திருமண பந்தம், அறியும் வயதில் வாழா வெட்டி, அன்பை தேடும் வயதில் விதவை, இதுக்கு தான் இதுதான் எனக்கு கிடைச்ச பட்டம். அதனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் நீங்கள் பெற்றவங்களை யோசித்து பாருங்கள், மற்றவங்களை யோசித்து பாருங்கள், நான் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் இந்த பயணம் தொடருமா, இந்த பயணத்தில் நம்ம வெற்றி அடையுமான்னு யோசித்து பாருங்கள். ஜாதி மாற்றம், ஜாதி மாற்றம், ஜாதி கலப்பு திருமணம் சொல்கிறவங்க திருமணத்தில் மட்டும், திருமணத்தில் மட்டுமே அந்த ஜாதியை நம்ம ஒழிக்கவே முடியாது. ஜாதி ஒழிப்பு என்றால் முதலில் அடிமட்ட, அதாவது அடிமட்டத்திலிருந்து ஜாதி சான்றிதழிலிருந்து தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடுங்கிற அந்த ஒரு முறையை ஒழிச்சா மட்டும்தான் இந்த பறைய ஜாதி, தலித் ஜாதின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த ஜாதியை நம்ம முன்னே வெளியே கொண்டு வந்து சமமாக நிறுத்த முடியும். ஒரு வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் எல்லாருக்கும் சமமாகிட முடியுமா சொல்லுங்க? சப்போஸ் இப்போ இந்த கௌசல்யா உங்கள் ஜாதியிலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, ஆனால் இளவரசன் பொண்டாட்டி என்ன ஆனாங்க? இதுவரைக்கும் அதை யாராவது கேட்டிருக்கீங்களா? இளவரசன் எப்படி மரணம் அடைஞ்சார்னு தெரியாது, சரியா? அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அந்த பொண்ணு என்னாச்சு? அப்போது ஒவ்வொரு வீட்டிலையும் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்ற தாய் தந்தை தான் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கணும். இன்னொரு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நம்ம பிள்ளை, அந்த பிள்ளைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆணவ கொலை என்ற செய்து விடுகிறார்கள். எனவே பெற்றவர்கள் தயவு செய்து நம் வீட்டு ஆண் பிள்ளைகள் மற்ற ஜாதி பெண் பிள்ளைகளை விரும்பி திருமணம் செய்ய நினைக்கும் போது நீங்கள் அனைவரும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இது நிலைக்குமா நிலைக்காதா, நம் பிள்ளையின் உயிருக்கு உத்தரவாதம் உண்டா என்று யோசித்து பார்த்து அந்த பெண் பிள்ளை வீட்டில் சம்மதம் இருந்தால் மட்டுமே திருமணத்திற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். திருமணம் என்பது விளையாட்டல்ல, வாழ்க்கை என்று இளமை பருவத்தில் கரம் பிடித்து 6 நாளோ 6 வருடமோ 5 மாதமோ வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை, ஆண்டு முழுவதும் வாழ வேண்டிய வாழ்க்கை. சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து சொல்கிறேன், ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. கலப்பு திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சும்மா 1 மாதம் 2 பேரும் சோறாக்கி சாப்பிட்டு குடும்பம் பண்ணிட்டா வாழ்க்கை முடிஞ்சு போகுதா? கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. இந்த அறிவு எனக்கு அப்பயே இல்லாமல் போனதுனால்தான் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வேதனைப்பட்டு பேசுகிறேன், சரியா? தயவு செய்து தன் குடும்பத்தை நினச்சி பாருங்கள். பெற்றவங்க வயசு, பெற்றவங்க மனசை பற்றி எரிய வச்சுட்டு நம்ம என்னதான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை கட்டினாலும், ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பையனை கட்டினாலும் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்காது. 2 வீட்டாரும் சம்மதித்து இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே நமது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கௌசல்யாவோட திருமணத்தை ஆதரிக்கிற அத்தனை தலைவர்களும் அத்தனை பேரும் தான் வீட்டு பெண், தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சம்மதிப்பாங்களா சொல்லுங்கள்? பெத்த அப்பனுக்கு தூக்கு தண்டனை, பெத்த தாய் அனாதை, முதலில் கட்டிய கணவன் மரணம், இதெல்லாம் புரட்சியாங்க. என்னங்க இது, சிரிக்குதா அழுகுதான்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுனா மட்டும்தான் உங்கள் ஜாதி ஒசத்தப்படுனா? அது சிந்திச்சு நீங்கள் உட்காந்து தனியாக சிந்திச்சு பார்க்கணும். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன தெரியுமா? ஆண் பெண் அப்படின்னு இல்லை, நல்ல சிந்தனை ஒன்று, நல்ல வளர்ச்சி ரெண்டு, இது ரெண்டு தான். சிந்தனையும் வளர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் ஜாதிங்கிற அந்த வார்த்தை ஒழியப்படும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நான் என்னோட ஜாதிக்கு என் படிப்புக்கு என் அறிவுக்கு என் திறமைக்கு வேலை கொடுக்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் கேளுங்க, ஏன் எங்களுக்கு தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு, எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களுக்கு அந்தஸ்து கொடுக்குறீங்க? வேண்டாம், எல்லா ஜாதியோட சமமாக எங்களுக்கு அந்தஸ்து கொடுங்க, எல்லா ஜாதிக்கு கொடுக்க வேண்டிய சமமான உரிமையை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஜாதிங்கிற வார்த்தையே இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. எனவே நான் கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு அல்ல, லவ் மேரேஜுக்கு எதிர்ப்பு அல்ல,
சரியா, காதல் திருமணத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு பாதையில் எல்லாரோட ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் கிடைத்தால் மட்டுமே இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகும். இல்லை என்றால் என் போன்றுதான் நீங்களும் இன்றிலே என்றாவது ஒரு நாள் சிந்தித்து கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்கவும் கௌசல்யா. இன்னைக்கு நீ சந்தோஷமா இருப்பம்மா, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ ஒரு தாய்மை அடையும் போதுதான் அந்த தாயோட உணர்வு, தகப்பனோட அந்த பாசம், அவரோட கனவு கற்பனைகள் என்னங்கிறத உன்னால் உணர முடியும். சரியாம்மா, தயவு செய்து நீ செய்த தவறு என்னென்னு தனியாக உட்காந்து சிந்திச்சு பாரு, அது உனக்கே புரியும்.